अस्सलाम वालेकुम बेटा, अपना स्टार्ट पड़ो सर राइट अगर कवनी कद कवनी सर राइट अस्ट बेसिकल वार सिंपला वारे राइट वो नोट पड़ो सर क्लियर नोट पड़को अवट्यून कुछ अंत ट्यूट ओडर ना से सर ट्यूट ऑर्डर से ना वे नोट वे देव कड़क मार्क पड़को कुछ क्लियर ड्रो पड़ो कष्ट न्लियर ड्रो पड़को सर राइट अवटा मार्क प्रच्न सर मारे छोटा मार्क पड़को राइट टॉपिक वो सर टॉपिक वो राइट मेन टॉपिक इलेक्ट्रॉनिक्स ना तमिल इलेक्ट्रिकल मेन टॉपिक इलेक्ट्रॉनिक्स तमिल सुनदे इलेक्ट्रिकल इतना मेन वो नाला डिवाइड पड़ी पात्र सर वीडियो पातें मुन्क वीडियो नाला डिवाइड पड़ो सर नाला डिवाइड पड़े वो मोदी वो डायोड्स रेंडावது ट्रांसिस्टर्स ट्रांसिस्टर्स तमिल வந்து மூவாய் அடுத்து வந்து ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் நாங்க வேண்டால் ஓபிஎம் சொல்லுவோம் இத நான் லாஸ்டா முடிச்சிட்டு போறேன் ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் தமிழ்ல சொல்றது செயற்பாட்டு விரியலாக்கி செயற்பாட்டு விரியலாக்கி அடுத்து வந்து லாஜிக் கேட்ஸ் இலக்க இலத்திரனியல் பார்த்தோம் இலக்க இலத்திரனியல் அதாவது டிஜிட்டல் இலக்ட்ரானிக்ஸ் இதுல வந்து இருவாய் முடிஞ்சி மூவாய் முடிஞ்சி எல்லாம் முடிஞ்சா சேப்போம் ரைட் ஓகே சேப் முடிஞ்சி இந்த டிஜிட்டல் இலக்ட்ரானிக்ஸ் பார்ட் முடிஞ்சி அப்ப நாங்க இருக்குது இந்த டிரான்சிஸ்டர்ஸ் இந்த டிரான்சிஸ்டர் நாங்க வந்து ரெண்டா பிரிப்போம் நீங்க அத பத்தி பார்க்க போறோம் டிரான்சிஸ்டர் ரெண்டா பிரிப்போம் சரியா ரைட் இதரோட தம்பி பிஜேடி பிஜேடி பைபோலர் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர் சந்தி டிரான்சிஸ்டர் அடுத்து வந்து FET இன்னைக்கு பார்க்க போறோம் FET ஃபீல்ட் எஃபெக்ட் ट्रांसिस्टर फील इफेक्ट ट्रांसिस्टर मिन पुल विलेवु ट्रांसिस्टर मिन पुल विलेवु ट्रांसिस्टर मिन पुल विलेवु मार्क பண்ணி போங்க मिन पुल विलेवु ट्रांसिस्टर राइट இந்த मिन पुल विलेवु ट्रांसिस्टर நாங்க ரெண்டா பிரிப்போம் மெயினாக ரெண்டா பிரிப்போம் राइट இவர நாங்க ரெண்டா பிரிச்சார் ஒண்ணா சொல்லுவோம் ஜெஃபெட் என்ன சொல்றாங்க ஜெஃபெட் ஜெஃபெட் அடுத்து நாங்க சொல்லுவோம் மோஸ்ஃபெட் மோஸ்ஃபெட் ஜெஃபெட் மோஸ்ஃபெட் எல்லாரும் உங்களுக்கு சரியா எல்லாரும் இது போட்டுங்க சரி ஒன்னு ஜெஃபெட் என்னது மோஸ்ஃபெட் சரிதானே ரைட் இந்த ஜெஃபெட் னு சொல்ற என்ன சொன்னா இத பத்தி நான் முழுக்க முழுக்க பார்க்க போறேன் இந்த FET ஐயும் முழுக்க முழுக்க பார்க்க போறது வந்து இந்த ஜெஃபெட் இங்கால இருக்க அந்த மோஸ்ஃபெட்ற பார்ட் வந்து எல்லா பார்க்கற இல்ல அதோட குறியீடும் அது உண்மையான அந்த படம் எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம் நாம சுற்று வரிப்படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்று வரிப்படமும் அதோட குறியீடு மட்டும் இந்த மோஸ்ஃபெட்ல பார்ப்போம் அதில்லாம மேலேமா டீப்பா பாக்குறது இந்த ஜெஃபெட்ல பாக்குறது இதுக்கு நான் சொல்றது ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்
junction field effect transistor sandhi min pole velevu transistor appo inga next round varum sandhi nu mattum varum sandhi inna mosfet nu solradhu metal oxide semiconductor field effect transistor seriya metal endradhu uloga oxide என்னது குறை கடத்தி மின்புல விளைவு டிரான்சிஸ்டர் தேவனி ஃபுல்லா வீடியோ எழுதிக்கிங்க சரிதானே உலோக ஒட்சைட் குறை கடத்தி மின்புல விளைவு டிரான்சிஸ்டர் சரிதானே இந்த மோஸ்ஃபெட் நாங்க ஓகே இந்த ஜேஃபெட் நாங்க வந்து தேவண்ட ரெண்டா பிரிப்போம் நான் போற சொல்லி தரேன் இதுல எழுதலனா என் சேனல் பி சேனல் என் வழி பி வழி என் வழி பி வழி என் சேனல் பி சேனல் அதே மாதிரி இந்த மோஸ்ஃபெட் நாங்க இப்ப ரெண்டா பிரிக்க போறோம் மோஸ்ஃபெட் ரெண்டா பிரிக்க போறோம் அதே மார்க் பண்ணிக்கோங்க போற திருப்பி எழுதுவேன் மோஸ்ஃபெட் ரெண்டா பிரிப்போம் சரியா டிப்ளீஷன் டிப்ளீஷன் சரியா தமிழ்ல சொல்றது வரிதாக்கல் அடுத்து நான் சொல்லோம் என்ஹான்ஸ்மென்ட் என்ஹான்ஸ்மென்ட் விலங்கலன்னு சொன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சார் போட் பிரச்சனை இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க சரி எட்டி பாக்காங்க விலங்கல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க சரி தானே ரைட் என்ஹான்ஸ்மென்ட் டிப்ளீஷன் டிப்ளீஷன் என்ஹான்ஸ்மென்ட் அப்ப இந்த என்ஹான்ஸ்மென்ட் னு சொல்றது அதிகரிப்பு அந்த பேர் அதிகரிப்பு தமிழ்ல சொல்றது அதிகரிப்பு இதிலே நான் என் சேனல் பி சேனல் பத்தி பாக்குறது டிப்ளீஷன்லயும் இதிலேயும் என் சேனல் பி சேனல் பாக்குறது நம்ம பி சேனல் இல்லையா சரி ரைட் எட அழிக்க போனா சரியா சரி அழிக்க ரைட் இப்போ இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னுக்கு இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னுக்கு நாங்க ஃபர்ஸ்ட்க்கு டயோடுக்கு போய்ட்டு வரோம் குயிக்கா குயிக்கா டயோடுக்கு போய்ட்டு வரோம் டயோட்ல போய்ட்டு டயோட்ல எப்படி வரிதாக்கல் பிரதேசம் உருவாகுதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு குயிக்கா கொஞ்சம் வரிதாக்கல் பிரதேசம் பார்த்துட்டு அதே மாதிரி டிரான்சிஸ்டர் ஒன்று எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்குறை சீக்கி வருவோம் சரிதானே ஸோ மறந்துருந்தா கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்குவோம் சரிதானே ரைட் அப்போ நான் முதலாவது வரும் டயோட் இருவாய் மலாரு டயோட் சரிதானே ரைட் இப்ப நான் வரைய போறது வந்து பிஎன் சந்தி இருவாய் பிஎன் சந்தி இருவாய் இது வந்து பி பகுதி இது வந்து என் பகுதி பி பகுதின்னு சொல்றது யாரால மாசுபடுத்தப்பட்டிருக்கும் ஞாபகம் சொல்லுவோம் பி பகுதின்றது சொல்றது என்னது மறந்த முகஷு என்னது பாசிட்டிவ் என்னது மாசுபடுத்தப்பட்டது அடுத்தது என் பகுதி நெகட்டிவ் யார மாசுபடுத்தப்பட்டிருக்கும் பொஸ்பரஸ் மிக ஏற்ற காவியல் என்னது இலத்திரன்கள் மிக ஏற்ற காவியல் இலத்திரன்கள் ஆகவே இங்க வந்து வரைவோம் நாங்க இப்ப என்ன நடப்பாரு இப்ப என்ன நடக்கும் இந்த பக்கத்துல இருக்க இலக்ட்ரான்கள் இந்த பக்கத்துல இருக்க துளைகள் என்ன செய்யும் ஃபீல் பண்ணும் பக்கத்து துளைகள் என்ன செய்யும் ஃபீல் பண்ணும் ஆகவே இவர் என்ன செய்வார் சொன்னா இங்க இவர் இங்க வருவாரு இவர் இதை வந்து ஃபீல் பண்ணுவாரு இது இதை வந்து ஃபீல் பண்ணுவாரு ஸோ ஃபீல் பண்ணது போறோம் நாம இன்னொரு புதிய ஒரு இதுன்னு வரைவோம் ஃபீல் பண்ணது போறோம் புதிய ஒரு செட்டப் கொண்டு வரைவோம் அந்த புதிய செட்டப்ல எப்படி வரும்
இவங்க ரெண்டு பேருக்கு எந்த மாற்றமும் நிகழ்ந்து இருக்காது, பலமேனமா இருப்பாங்க. இதெல்லாம் துளைகள், இதெல்லாம் துளைகள், இதெல்லாம் இல்லத்தண்டு. இப்ப சொல்லுங்க, இவர் இணைஞ்சிருக்காரு இலத்தன்களை இழந்திருக்காரு, இலத்தன்களை இழந்திருக்காரு, இது வந்து இலத்தன்களை ஏற்று. அப்ப இலத்தன்களை இழந்தால் அது என்ன ஏற்றத்தை பெறும், பிளஸ் ஏற்றத்தை பெறும். சாரி, இலத்தன் இழந்தா ஓ பிளஸ் ஏற்று, இலத்தன் ஏற்றா என்ன மறையேற்று. இவர் இலத்தனை இழக்கிறாரு நேரேற்றம், இவர் இலத்தனை பெறாரு மறையேற்று. இந்த பகுதி அப்படி என்ன மாறும், பிளஸ் பகுதியாக மாறும். இந்த பகுதி என்ன பகுதியாக மாறும், மறைப்பகுதியாக மாறும். இவர் பிளஸ் பகுதி, இது வந்து மறைப்பகுதி. இதன் காரணமாக என்ன ஒன்று உருவாகும், இதன் காரணம் என்ன உருவாகும், ஒரு மின்புலம் தூண்டப்படும். என்ன செய்யும், மின்புலம் தூண்டப்படும். இந்த மின்புலம் காரணமாக வரிதாக்கள் பிரதேசம் ஒன்று உருவாகும், மின்புலம் ஒன்று தூண்டப்படும். இதன் காரணமாக வரிதாக்கல் பிரதேசம் உருவாக்கப்படும். இந்த வரிதாக்கல் பிரதேசம் ஒரு விஷயம் தான் நாங்கள் எஃபிடியில் என்னது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். எஃபிடியில் எங்களுக்கு மெயினாக தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து இந்த வரிதாக்கல் பிரதேசம். இந்த வரிதாக்கல் பிரதேசம் சம்பந்தப்பட்டதான் யாரு, இந்த எஃபிடி. இதுக்காக வேண்டித்தான் நான் உங்களுக்கு பேசிக் இந்த டயோட் பகுதி சொல்லித்தான். ரைட், ஆகவே இது வந்து நேரேற்ற பகுதி, இது வந்து மறையற்ற பகுதி. ஆகவே இங்கே இருந்து என்ன செய்யும் போது மின்புலம் உண்டு காணவும், மின்புலம் உண்டு காணவும், பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி ஒரு மின்புலம் ஒன்று காணப்படும். அந்த மின்புலத்தை எனக்கு ஈவிமாக சரியா. இந்த பிரதேசத்துக்கு நாம வந்து என்னமா பண்ணுவோம், வரிதாக்கல், வரிதாக்கல் பிரதேசம். ஆகவே நாங்க எஃபிடிலையும் வரிதா பிரதேசம் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் கேள்வியோடு வந்தா எஃபிடில அதுல எப்படி வரிதா பிரதேசம் மார்க் பண்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு கிளியரா சொல்லித்தேன். சரிதானே, ரைட். ஆகவே இப்ப நாங்க வருவோம் இதுல இருந்து, நாங்க என்ன செய்வாங்க, மூணு கிராஃபர், மூணு கிராஃபர், அப்படிதானே, அப்படிதானே, மூணு கிராஃப். ஒரு என்ன கிராஃப் அறிவோம், ஞாபகம் சொல்லுங்க, என்னென்ன கிராஃப் அறிவோம், என்ன எல்லாம் மறந்தா சொல்லுங்கப்பா, என்ன கிராஃபர், மூணு கிராஃப், என்ன என்ன மூணு கிராஃப் அறிவோம், என்ன இது என்ன, ஏற்ற தூர வரைவு, என்ன அறிவோம், ஏற்ற தூர வரைவு, அப்புறம் மின்னழுத்த தூர வரைவு, அப்புறம் மின்புல சிறிவு தூர வரைவு, ஏற்ற தூர வரைவு, அது மாதிரி மின்னழுத்த தூர வரைவு, அப்புறம் மின்புல சரிவு தூர வரைவு, சொல்லி மூணு வரைவு வரைவு. சரிதானே, ரஃபா வரைகிறேன். எப்படி வரைகிறது, இவர் வந்து ஒய்அச்சு, இது வந்து ஒய்அச்சு, இது வந்து எக்ஸ்அச்சு, எக்ஸ்அச்சில் என்ன காணப்படுவார், தூரம் காணப்படுவார். இது அப்படியே நான் நீக்குவோம், என்னென்ன பூச்சி தேவல். இது என்ன ஏற்றம், பிளஸ் ஏற்றம், பிளஸ் பாதி, இது என்ன ஏற்றம், சரி என்ன ஏற்றம், மறையேற்றம். அப்ப இது மறையேற்ற பாதி, சரிதானே. அப்ப இது வந்து பிளஸ் ஏற்றம், இது வந்து மறையேற்றம். அப்ப இது என்னது, தூரம், இது வந்து ஏற்றம். அதே மாதிரி தூரம், அதே மாதிரி அழுத்தம் எப்படி வரும், இது அழுத்தம் பி, அழுத்தம் தூரம், இது எக்ஸ், இது எக்ஸுக்கு வந்து அழுத்தம் பி, எப்படி வரும், இது அப்படி எப்படி வரும், எப்படி வரும், இங்கே அழுத்தம் பூச்சியம் எடுப்போம், இங்கே அழுத்தம் வந்து உயர் அழுத்தம் எடுப்போம். அதாவது பிளஸ் பாதிக்கு வந்து உயர் அழுத்தம், இதுக்கு வந்து குறைவான அழுத்தம். அப்ப எப்படி வரும், இங்கே அழுத்தம் வந்து பூச்சியம் எடுப்போம், எப்படி வரும், இதை நாங்கள் வந்து என்னமா பண்ணுவோம், பிபி தடுப்பு அழுத்தம். அப்ப இந்த கிராஃப்டை படித்திறன் கூடிட்டு போயிட்டு கிராஃப்டை படித்திறன் குறைஞ்சி பூச்சியம்மா, இது தடுப்பு அழுத்தம். சில இடங்கள்ல நோட்ல பாஸ் பேப்பர்ல இருக்கலாம், சில இடங்கள் நோட்ல இந்த கிராஃப் இப்படி மார்க் பண்ணிருப்பாங்க, இப்படி இப்படி மார்க் பண்ணிருப்பாங்க. சரி, பிரச்சனை இல்லை, இப்படி கொடுத்தோம் மேலும், இப்படி கொடுத்தோம் மேலும். அதாவது இங்க அழுத்தம் பூச்சியம் எடுத்து கிராஃப் அரைஞ்சிருக்கோம், இதுல வந்து என்னது, இங்க அழுத்தம்
மறை நேத்து கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. சோ ரெண்டு மாதிரி கிராஃப் இருக்கும். ஏய் இப்போ நான் வரைய போறேன் இதுக்குள்ள மின் புல செறிவு தூர வரைவு எப்படி வரும்? இதுல நான் ஒரு நம்ம விளங்கப்படுத்தினேன், என்னால அதை விளங்கப்படுத்தல. கிராஃப்ட வடிவத்தை மட்டும் சொல்றாரு எப்படி வரும். இது மின் புல செறிவு கிராஃப் வந்து கீழே வரும். கிராஃப் வந்து கீழே வரும்.
பெட்ல வர மைனஸ் பகுதி ஓடு யாரு நினைச்சிருக்கா நெகட்டிவ் இப்ப கரண்ட் எப்படி ஓடும் கரண்ட் ஓடும் ஓடாதா கரண்ட் வந்து ஓடும் ஏன் பெட்டியோட பிளஸோட டயோட பிளஸ் பகுதி நினைச்சிருக்கீங்க கரண்ட் ஓடும் ஓடாதா கரண்ட் ஓடும் இப்படி ஓடும் ஓடுவாரு கரண்ட் வந்து ஓடுவாரு ஆனால் மாறி நினைச்சால் இப்படி இருக்கு மாறி நினைச்சிருக்கு நினைச்சிருக்கு மாறி நினைச்சிருக்கு இது வந்து பி பகுதி தென் பகுதி இது மைனஸ் பகுதி பிளஸ் பகுதி இப்ப கரண்ட் ஓடுமா ஓடாதா கரண்ட் வந்து ஓடாது சரியா ஆனா கசிவு ஓட்டம் உண்டு நான் வேற பார்த்தோம் அதனை இப்ப விளங்கப்பட்டு வரல ஆகவே என்ன செய்யாது கரண்ட் வந்து ஓட என்ன கோடல் இருக்கு பின்முக கோடல் அப்ப முன்முக கோடல் பின்முக கோடல் சொல்லி என்னது மெயின் ஆப் என்னது பெட்டிட பிளஸ் பகுதியோட டயோட பிளஸ் பகுதி இணைச்சால் முன்முக கோடல் சரிதானே ரைட் பெட்டிட பிளஸ் பகுதியோட டயோட என் பகுதி இணைச்சால் மறைப்பகுதி இணைச்சால் அது என்னது பின்முக கோடல் மாறி இணைச்சால் பின்முக கோடல் இப்போ முன்முக கோடல் அரிசி கரண்ட் என்ன செய்யும் ஓடும் பின்முக கோடல்ல ஓடாதுன்னு எடுக்கும் சரிதானே இப்ப பாப்போம் நீங்களே சொல்லுங்க இது என்ன பாதி என்ன பாதி பி பகுதி இது என்ன பாதி என் பகுதி பெட்டில இது என்ன பாதி பிளஸ் இது என்னது மைனஸ் சோ இவர் பிளஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம் ஒரு மைனஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம் பிளஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம் மைனஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம் கரண்ட் ஓடுமா ஓடாதா ஓடுமா ஓடாதா இங்க இருந்து கரண்ட் ஓடுமா ஓடாதா ஓடுமா ஓடாதா ஓடும் ஏன் ஓடும் ஏடும் இவர் பெட்டிட பிளஸ் பாதி இது வந்து என்ன பாதி மைனஸ் பாதி அப்ப என்ன கோடல் முன்முக கோடல் முன்முக கோடல கரண்ட் ஓடும் ஓடாதா ஓடும் ஆகவே கரண்ட் இங்க ஓடுனால நாங்க சொல்லுவோம் இங்க இருந்து இங்க என்ன செய்யும் இலத்திரங்களுக்கு வந்து பாய் இங்க இருந்து இலத்திரங்கள் செய்யும் பாய் சரிண்ணே ரைட் அப்ப இங்க இருந்து என்ன செய்யுது பாய் ரைட் இந்த பாதியை பாருங்க என்ன கோடல் இருக்கு முன்முக கோடலா பின்முக கோடலா என்ன கோடல் பின்முக கோடல் பெட்டிட பிளஸ் வந்து மைனஸ் நினைச்சிருக்கு பெட்டிட மைனஸ் பிளஸ் நினைச்சிருக்கு என்ன கோடல் பின்முக கோடல் பின்முக கோடல கரண்ட் ஓட ஓட இயலுமா இல்லாதா ஓட இயலாது ஆனா இதுல நடக்கிற கேஸ் வந்து வேற இது நடக்கிற கேஸ் வந்து வேற என்ன நடக்கும்டா இங்க இருந்து இலத்தங்கள் செய்து பாய் இங்க இலத்தங்கள் பாய் இந்த இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி மிக சின்ன பகுதி மிக சின்ன பகுதி அப்ப என்ன செய்யும் மிக சின்ன பகுதியா இருந்தா இலத்தங்கள் இதையும் தாண்டி இங்கால வந்துருவாங்க இதெல்லாம் பார்த்தோம் டான்ஸ் எப்படி பாத்துனாங்க இது வந்து மிக ஒரு குறுகிய பகுதி இங்கே இலத்தங்கள் இங்கே வருவாரு அது காரணம் என்னது முன்முக கோடல் அது காரணம் முன்முக கோடல் இங்கே உள்ள இலத்தங்கள் செஞ்சிருவாரு இப்ப இங்கே வருவார் ஏன் வருவாரு ஏன் அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி மிக சின்ன பகுதி மிக மெல்லிய பகுதி அதனால இங்க இந்த வார இங்க இலத்தங்கள் வந்து என்ன செய்யாது நிரம்பி எரிஞ்சிடுவாரு இதையும் தாண்டி இங்கால போயிடுவாரு இதன் காரணமா சொல்லுவோம் இவருக்கு இலத்தனை என்ன செய்யறாரு இழக்கிறார் இலத்தனை இலக்கிறார் இலத்தன இலக்கிறார் சொல்லுவோம் காலி என்ன சொல்லுவாங்க காலி எமிட்டர் ஆகவே இது வந்து ஈன்னு சொல்லுவோம் காலி இவர் இலத்தன செய்யறாரு என்ன செய்யறாரு சேர்க்கிறார் அப்ப சேர்க்கிறார் என்ன சொல்லுவாங்க சேகரிப்பான் கலெக்டர் என்ன சொன்னாங்க கலெக்டர் சேகரிப்பான் இவர் வந்து ரெண்டுக்குமே கொமனா இருக்காரு ரெண்டுக்குமே பொதுவா இருக்காரு அப்ப என்ன சொல்லுவாங்க அடி பேஸ் என்ன சொல்லுவாங்க அடி பேஸ் ஒரு சிம்பிளான தியரி தான் சரியா இப்ப கேள்வி கேட்பாங்க டிரான்சிஸ்டர்ல இது என்ன கோடல் இருக்கு என்ன கோடல் இருக்கு முன்முக கோடல் இது என்ன கோடல் இருக்கு பின்முக கோடல் டிரான்சிஸ்டர்ல முன்முக கோடல் பாதி பின்முக கோடல் பாதி ஞாபகம் இருக்குதா ஞாபகம் இருக்குதா ரைட் நாங்க பார்ப்போம் இது ஒரு டிரான்சிஸ்டர் குறியீடு இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர் குறியீடு குறியீடு ஞாபகம் இருக்கா சரி ஞாபகம் இருக்கா சுமையா நபர்கா ரைட் இது என்னது பேஸ் இது என்னது
என்னது இ இது என்னது சி இது வந்து பி இது வந்து இ இது வந்து சி இதுக்கு என்ன போடு நாம ஒரு அம்புக்குறியோடு கீழே போடு ரீசன் என்னது முன்முக கோடல் கரண்ட் வரால கீழே ஓடுவார் முன்முக கோடல் இந்த பிசி சந்தி என்ன கோடல் பின்முக கோடல் ஆகவே இந்த இருக்கிற பிஇ சந்தி என்ன கோடல் முன்முக கோடல் இந்த இருக்கிற பிசி சந்தி என்ன கோடல் பின்முக கோடல் இதைதான் நாங்க வந்து இதுல முன்முக கோடலும் பின்முக கோடல் சொல்லியும் நினைச்சு விடாங்க மாக்கணும் சரிண்ணே இதோட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா பின்முக கோடல கரண்ட் ஓடக்கூடாதுன்னு சொன்னாலும் கரண்ட் ஒன்று ஓடுவார் ரீசன் என்ன நான் சொல்லிட்டேன் என்ன ரீசன் இந்த பீன்ற பகுதி வந்து என்ன பொறுத்த பகுதி மிக சின்ன பகுதியா இருந்தனால இதால நிறைய என்ன செய்வாரு அதை தாண்டி இணைஞ்சிடுவாரு இந்த பகுதிக்கு வந்துடுவாரு ஆகவே நான் சொல்வோம் இங்க இருந்து நிலத்துங்கள் தாவுறனால நாங்க சொல்வோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஐயின் ஒரு மின்னோட்டம் ஓடும் இங்க இருந்து நிலத்துல தாவினால் இலத்தன் ஓடும் திசைக்கு எதிர் திசையில யார் ஓடுவாரு கரண்ட் ஓடுவார் இலத்தனோட திசைக்கு எதிர் திசையில தான் கரண்ட் ஓடுவார் ஆகவே இங்க இருந்து இலத்தன் ஓடுனா கரண்ட் செய்வார் இங்க இருந்து இங்க ஓடுவார் இப்ப நான் பார்த்தேன் இங்க இருந்து இங்க என்ன செய்ய இலத்தன்கள் ஓடுது அப்ப கரண்ட் என்ன செய்யணும் அதுக்கு எதிர் திசையில வரும் அப்ப என்ன அவர் கரண்ட் ஓடுவாரு ஐ சி அப்ப இவர் ஐசி கரண்ட் ஓடுவாரு இவர் ஐசி கரண்ட் போவாரு இங்க இருந்து கரண்ட் என்ன கரண்ட் ஆகுது என்ன கரண்ட் ஐ பி கரண்ட் என்ன கரண்ட் ஐ பி கரண்ட் அடி ஓட்டு சரிதானே IB, IE, IC. Right. ஆகவே இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வார கரண்ட் யாரு யாரு வருவா ஐ பி யாரு வருவா ஐபி இதுல யார் கரண்ட் போவா யாரு போவா ஐசி இது என்னது ஐசி இது அடி ஓட்டம் இது வந்து என்னது சேகரிப்பான ஓட்டம் இது வந்து காலி ஓட்டம் எங்களுக்கு ஒரு கேட்டோட விதியில என்ன போடலாம் ஐஇ சமன் ஐபி பிளஸ் ஐசி சரி ஐஇ சமன் ஐபி பிளஸ் ஐசி சரிதானே ரைட் ஏன் சந்திய சந்திக்கு மின்னோட்டங்கள்ட்ட அச்சரகன் கொடுத்தது வந்து பூச்சி ஆகவே ஐபி வருது இங்க ஐசி வருது ரெண்டுமே சேர்ந்து என்ன போகுது ஐஇயா போகுது இதுல எங்களுக்கு மெயினா தெரிஞ்சிருக்கிற விஷயம் என்னது ஒரு பிஜேடியில எத்தனை பிஎ சந்திகள் காணப்படும் எத்தனை பிஎ சந்திகள் எத்தனை ரெண்டு பிஎ சந்திகள் நல்லா ஞாபகம் பொருள் தேவைப்படும் எத்தனை பிஎ சந்திகள் ரெண்டு பிஎ சந்திகள் சரிதானே அதுல ஒரு பிஎ சந்தியில் காணப்படும் முன்முக கோடல காணப்படும் என்ன செய்யும் முன்முக கோடல காணப்படும் இன்னொரு பிஎ சந்தியில காணப்படும் எல்லாம் காணப்படும் பின்முக கோடல காணப்படும் இவர் பி சந்தி முன்முக கோடல் பி சந்தி பின்முக கோடல் இந்த முன்முக கோடல் எது பின்முக கோடல் சொல்லி கவனமா பார்த்துக்கோ பொருள் தேவைப்படும் இன்னொரு விஷயம் பார்த்தோம் ஆல்ரெடி இன்னொரு விஷயம் பார்த்தோம் ரைட் முன்முக கோடல்ல ஒரு டயோட இணைச்சி வச்சிருந்தால் வரிதாக்க பிரதேசம் சின்னதாகவும் பெருசாகும் சொல்லுங்க முன்முக கோடல்ல ஒரு டயோட வச்சிருந்தா வரிதாக்க பிரதேசம் சின்னதாகவும் பெருசாகும் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண போறோம் இப்படி இருக்காரு இது ஒரு டயோட் இது ஒரு டயோட் சரியா வரி டயோட் இது வந்து பிளஸ் இருந்துச்சு இதெல்லாம் பிளஸ் இதெல்லாம் பிளஸ் மைனஸ் 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 இங்க என்ன இருந்துச்சு என்னது துளைகள் பி இங்க இருந்துச்சு இலத்தன்கள் சொல்லுங்க கண்ண திறந்து பாருங்க இது என்னது பிளஸ் இது என்னது பிளஸ் இது என்னது மைனஸ் கரண்ட் எப்படி ஓடணும் கரண்ட் எப்படி ஓடணும் இப்படி ஓடணும் சரியா கரண்ட் இப்படி ஓடினால் கரண்ட் ஓட திசைக்கு எதிர் திசையில் யார் ஓடுவாரு யார் ஓடுவாரு இலத்தன் ஓடுவாரு ஆகவே கரண்டோட திசையை நாங்க என்ன சொல்லுவோம் நாங்க துளைகள் ஓட்டம் என்ன சொன்னாங்க துளைகள் ஓட்டம் மற்றது வந்து இலத்தன்கள் ஓட்டம் அப்ப இது என்ன ஓடுவாரு என்ன ஓடுவாரு என்ன ஓடுவாரு துளைகள் ஓடுவாரு
இங்க நடுவாரு இல்லத்த நடுவாரு இப்ப சொல்லுங்க இந்த துளை துளை என்ன செய்வாரு என்ன செய்வாரு தள்ளுமா கவருமா பிளஸ் பிளஸ் தள்ளுமா கவருமா என்ன செய்யும் தள்ளு பிளஸ் மைனஸ் என்ன செய்யும் கவர் சோ இந்த இந்த துளை இவர் பிளஸ் இவர் என்னது துளை பிளஸ் என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க என்னது தள்ளு சோ இவர் இவர் தள்ளுவார் இவர் தள்ளுவார் என்ன செய்வாரு இது வந்து இது இயங்குது இது வந்து இயங்குது இது எப்படி இருக்கு இல்லையா இருக்கு சோ இவர் என்ன செய்வார் இவர் என்னது தள்ளி இது அப்படியே தள்ளி தள்ளி இங்க நெருக்குவார் இவர் இங்க இங்க தள்ளி தள்ளி செய்வார் நெருக்குவார் சோ என்ன செய்வார் கட வரைய விளசம் என்ன செய்வார்ல விளசம் அப்படியே சின்னதா வரைய விளசம் செய்ய சின்னதா அப்படியே சின்னதா செய்வார் அப்படியே குறஞ்சிடுவார் சின்னதா அப்படியே குறை இவர் என்ன செய்வார் வந்து தள்ளுவார் இவர் இங்க வந்து என்ன செய்வார் தள்ளுவார் தள்ளி என்ன செய்வார் வரைய விளசம் என்ன செய்வார் சின்னதா இருக்கு சரிதானே இப்ப அடிச்சிட்ட பாருங்க இத சொல்ல உங்களுக்கு கிளியரா கலந்து வெற்றியை மாத்தி போட்டீங்க வெட்டி மாத்தி போட்டு கரண்ட் எப்படி ஓடும் கரண்ட் எப்படி ஓடும் இங்க அளவு ஓடும் எப்படி ஓடு ஓடினா எப்படி ஓடும் ஓடாது எப்படி ஓடும் ஓடினா இங்க அளவு ஓடும் அப்ப இங்க அளவுன்னு யாரோட அர்த்தம் என்னது துளைகளோட அர்த்தம் இங்க ஓடுவாரு இல்ல தெங்க ஓடுவாரு ஓடினால் இப்ப சொல்லுங்க இந்த இலத்தை துளை என்ன செய்வாரு என்ன செய்வாரு இழுப்பாரு என்ன செய்வாரு இழுப்பாரு பிடிச்சி இழுப்பாரு இந்த துளைகள் இந்த இலத்தை என்ன செய்வாங்க இழுப்பாரு போட்டு என்ன செய்வாரு இழுப்பாரு இப்படி போட்டு சோ இந்த வரிதா பிரசம் என்ன செய்யும் என்ன செய்யும் பெருசா பல பிரசம் செய்யும் பெருசா சரிதானே ரைட் ஒரு பேட்டரிக்கு டயோட முன்னோ கோடல்ல வச்சா வரிதா பிரசம் என்ன செய்யும் சிறுசாவி ஒரு கட்டல என்ன செய்யும் கரண்ட் வந்து ஓடும் சரிதானே பின்ம கோடல்ல வச்சா என்ன செய்யும் வரிதா பிரசம் வந்து பெருசாகும் வோல்டேஜ் கூட 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 ஒரு கட்டல என்ன செய்யும் டயோட் வந்து துண்டிக்க போடும் சரிதானே அப்ப முன்மோர் கோடல நினைச்சா வரதா பிரச்சனை வந்து சிறிதாகும் பின்மோடல வச்சு வரதா பிரச்சனை வந்து பெருசாகும் இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க சொல்லி கொடுத்தது இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்து மறந்துருந்தா சொரி டொட்கும் மறந்துருந்தா சொரி டொட்கும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிதானே இப்ப நாங்க அடுத்து பார்க்க போறது என்னன்னு சொன்னா பின்மோ கோடல வச்சு வரதா பிரச்சனை வந்து என்ன செய்வாங்க பெருசாக போறோம் யாருக்கு எஸ்பிடி சரிதானே ரைட் வெப்பநிலை அதிகமாக இருக்கு இல்லையா சரியா வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கு ஓகே பிரச்சனை ஒன்றும் இல்லை சரியா நாங்கள் படிப்போம் சரிதானே ரைட் அப்போ எங்கள் டொபிக் வரும் நாங்கள் டொபிக் வரல டொபிக் நாங்கள் என்ன செய்யலை வரல சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை பிஎன்சி இருக்கும் ரெண்டு பிஎன்சி உண்டு முன்மோ கோடல் உண்டு பின்மோ கோடல் சரியா இந்த பிஇ சந்தி எப்படி தொழிற்படும் இந்த பிஇ சந்தி முன்மோ கோடலில் தொழிற்படும் சரிதானே ரைட் இப்போ நாங்கள் வந்து எங்கட ஏசிடி கோடு எங்கட எனக்கு வரும் ஏசிடி கோடு சரிதானே ரைட் தேவையான மார்க் படிக்கும் தேவையான மார்க் படிக்கும் சரிதானே ரைட் நான் தலை போடுவோம் ஜெயிப்பேன் தலைப்பு போடுவது ஜே சரிதானே ரைட் முதலாவது வந்து நாங்க வளமையான மாதிரி குறியீடு வளமையான மாதிரி குறியீடு குறியீடு வளமையான மாதிரி குறியீடு ரைட் இப்ப நான் குறியீடு பார்க்க முன்னுக்கு பிஜேடி குறியீடு பார்ப்போம் அது போறோம் எஃபிஜி குறியீடு பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு பிஜேடியில் குறியீடு அப்புறம் எஃபிஜியில் குறியீடு ரைட் இவர் பிஜேடி பிஜேடி
வெரி ஹாப்பி ரைட். நல்லா கண்ணை திறந்து பார்த்துக்கோங்க, இதை வந்து பாடம் பசி வச்சுக்கோங்க சரியா. நல்லா கண்ணை ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க சரிண்ணே, கண்ணை திறந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து பாடம் பசி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். எம்சிக்கு கூட்டிகளில் வந்தால் இல்லாத விட அளிக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தாரு, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தாரு. இதுக்கு போகிறத என்னது முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ரெண்டே கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம், பிஜேடியும் எஃபிடியும் ரெண்டே சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து நல்லா கண்ணை திறந்து அவதானிச்சுக்கோங்க சரியா. வெப்பநிலை அதிகமாக இருக்குன்னு தூங்கிடாங்க சரியா. வெப்பநிலை அதிகமாக தான் தூங்கக்கூடாது, வெப்பநிலை அதிகமாக தான் செய்யணும். என்ன செய்யணும், முடிச்சிருக்கோம் இல்லையா, நைட்டுக்கெல்லாம் வேர்க்கு போடும் நல்லா தூங்குவீங்களா, என்ன செய்வீங்க, முடிச்சு தான் இருப்பீங்க சரி தானே. ரைட், அப்போ கவனிங்க என்னது பிஜேடி அப்புறம் என்னது எஃபி. ரைட், பிஜேடி குறியீடு என்னது எப்படி வரும், இது என்னது பி, இது என்னது இ, இது வந்து சி. இதில் ஒரு ஒரு அம்புக்குறி குறிச்சிருப்போம், அம்புக்குறியோடு என்ன மீனிங், பி சந்தி வந்து முன்முக கோடல், பி சந்தி முன்முக கோடல், ஆகவே இவர் முன்முக கோடல் பி சந்தி. இது பி, இது சி, இது இதில் என்ன கரண்ட் வரும், என்ன கரண்ட் வரும், பேர் அதே மாதிரி ஐபி. இதில் என்ன கரண்ட் வரும், ஐ சி. என்ன கரண்ட் போகும், ஐ. சும்மா மேலே எக்ஸ்ட்ரா பிசி மாற்றம். இது என்ன டிரான்சிஸ்டர், என்னது என்பிஎன் டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர் குறியை தான் போட்டிருக்கணும். எங்களை சிலபஸில் யாரை மட்டும் பார்க்கறாங்க, என்பிஎன் மட்டும்தான் பார்க்கறது, பிஎன்பி வந்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை, என்பிஎன் டிரான்சிஸ்டர். அப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டர் குறியீட்டை மார்க் பண்ணிருக்கோம், என்பிஎன். சரியா ரைட் சரி. ரைட், இப்போ நாம வந்து எஃபிடி இல்லை எஃபிடியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஜேஃபெட், எஃபிடியில் வந்து பார்க்க போகிறது வந்து ஜேஃபெட், ஜேஃபெட், ஜேஃபெட். இந்த ஜேஃபெட்டில் நாங்கள் என் சேனல், என் சேனல், என் வழி அதை குறியீட பார்க்க போகிறோம். என் சேனல், என் சேனல், என் வழி அதில் குறியீட பார்க்க போகிறோம் நாங்கள். சரியா எழுதா ரொம்ப சரி, எப்படி இருந்திருக்கு, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இது விரிகோணம், இது செங்கோணம். இது எப்படி இருக்கு விரிகோணம், இது வந்து எப்படி இருக்கு செங்கோணம். ரைட், டேபிள்ஸை மார்க் பண்ணும் சரியா, முனைவுகளை மார்க் பண்ணும், முனைவுகள். இங்கே என்ன முனைவு இருக்கு, பி முனைவு. அதுக்கு தமிழ் என்ன பேர், அடி. இதுக்கு என்ன பேர், என்ன பேர், அடி. இதுக்கு என்ன பேர், காலி. இதுக்கு என்ன பேர், சேரிப்பான். இதுக்கு நான் போட போறேன்னு சொன்னா, இதுக்கு நான் சொல்லுவோம் ஜி கேட். என்ன சொல்லுறாங்க, ஜி கேட், கேட். தமிழ சொல்லுவோம் படலை, தமிழ சொல்லுவோம் படலை, தமிழ சொல்லுவோம் என்னது படலை. ரைட், இவருக்கு நான் சொல்லுவோம் மேல டேனலுக்கு டி, டி ட்ரைன், ட்ரைன் கால்வாய். தமிழ சொல்லுவோம் கால்வாய், தமிழ் சொல்லுவோம் கால்வாய். இதுக்கு நான் சொல்றது என்னன்னு சொன்னா எஸ் சொல்லது, எஸ் சோர்ஸ், தமிழ்ல முதல். ரைட், பார்க்க பண்ணிக்கோ சரியா. சரியா
விளங்குதா? சைன் ஆகுதா? சரிதானே? இது என்னது? கேட். இது பிரைன் படலை சாரி கால்வாய். இது வந்து எஸ் சோர்ஸ். சேம் எல்லாம் ஒரே மாதிரி தான். இங்க வந்து என்ன வந்திருக்கு? அடிக்கு பி வந்துருக்குதுனே அதே மாதிரி இங்க என்ன வந்திருக்கு? கேட் வந்திருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? சேகரிப்பான் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? கலெக்டர் சேகரிப்பான் வந்திருக்கு. அதே மாதிரி இங்க என்ன வந்திருக்கு? டீன் வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வந்திருக்கு? சோர்ஸ். என்ன வந்திருக்கு? முதல். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? எமிட்டர் டாலி. ரெண்டுக்கும் வந்து என்னது? ஒரே மாதிரி தான். டிஃபரெண்ட் என்ன? ஒற்றுமை என்ன சொல்லி ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் சொன்னாங்க பார்க்க போகிறோம். டிஃபரெண்ட் என்ன? ஒற்றுமை என்ன சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரிண்ணே, ரைட். இதில் இது என்ன கோடல் இருக்கு? என்ன அமுகி போட்டுக்கோ? உண்மை கோடல்ஸ் அமுகி போட்டு. இது என்ன? இது இது என்னது? என் பிஎன் டிரான்ஸ்மிஷன். இது வந்து என்னது? என் வழி, என் சேனல். என் வழி என்னது? எஃபிடி. என் வழி, என் வழியில் வந்த எஃபிடி. இதில் இது என்னது? இங்கே அமுகுறி போட்டா இது என்னது? என் சேனல். அமுகுறி திசை மாறி போட்டா, திசை மாறி போட்டா பி சேனல். இந்த திசையில் போட்டால் என்னது? என் சேனல். மற்ற திசையில் போட்டா பி சேனல். இதில் மேல்நோக்கி போட்டா எப்படி வரும்? மேல்நோக்கி போட்டா என்னது? பிஎன்பி. இதில் திசை மாற்றி போட்டா என்னது? பி சேனல். திசை மாறி போட்டா பி சேனல். அப்போ இது இதில் போட்டா என்னது? என் சேனல். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குறியீடு, இந்த குறியீடு பொருளை வந்து இதை நீங்க இந்த அம்புக்குரிய பாரு எங்க போட்டிருக்கீங்கன்னா நடுக்கு கொஞ்சம் கீழே நடுல பாரு உங்களுக்கு நடுலையா இந்த அம்பு எப்படி போட்டிருக்கீங்க? இந்த லைன் நடுக்கு கொஞ்சம் கீழே, நடுக்கு கொஞ்சம் கீழே நடுவில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. அதாவது இது எப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை. குறியீடு பாருங்க, சரியா நடுவில், சரியா நடுவில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுவாக நாங்கள் எப்படி குறிக்கிறோன்னு சொன்னால் இதை வந்து கொஞ்சம் கீழே எடுத்து குறிப்போம். இதுதான் உண்மையான குறியீடு. சரி, ரைட். இப்போ நாங்கள் வந்து இந்த உண்மையான படத்துக்கு வருவோம். குறியீடெல்லாம் பார்த்தோம், உண்மையான படத்துக்கு வருவோம். சரிதானே, ரைட். அதுக்கு இவர் வந்து ஒரு 17 மார்க் இருப்பார். எப்படி இருப்பாரு? ஒரு 17 மார்க் இருப்பாரு. நான் ஸ்பெசிபிக் 2D படத்தை வரேன். இரு பரிமாணம் சேம் டே நீங்க வரைஞ்சுக்கோங்க. இது வந்து என் நடுவில் இருக்கிறது யாரு? என் நடுவில் என் இருக்கனால்தான் இது என்ன சொன்னாங்க? என் சேனல் சொல்லுவோம். நடுவில் என் இருக்கனால தான் என்னது? என் சேனல். எல்லாம் குழம்பிடப்படாது. என்ன என்ன உண்மையாவே என்ன என்னது? நெகட்டிவ். என்ன என்னது? நெகட்டிவ். நெகட்டிவ் என்னது? யாரால் மாசுபடுத்தப்பட்டது? புஷ்பரசால மாசுபடுத்தப்பட்டது. மிக ஏற்ற கவிகள் யாரு? இலத்திரன் துளைகளா? இலத்திரன். மிக ஏற்ற கவி யாரு? இதை பாருங்க, இதை அப்படியே ஒரு கம்பியால் கனெக்ட் பண்ணி அப்படியே சுற்றி அப்படியே எடுத்து வந்துடும். சரி, கம்பியால் கனெக்ட் பண்ணி அப்படியே சுற்றி எடுத்து வந்துருக்கு. இவரும் கேட். இதில் என்ன தடை இணைக்கப்பட்டிருக்கா? தடை இணைக்கப்பட்டிருக்கா? இல்லை. அப்போ இங்கே ஒரு அழுத்தம் கொடுத்தா, உதாரணத்துக்கு சும்மா வைக்கிறேன், அப்படி ஒரு 2 வோல்ட் கொடுத்து வைக்கிறேன். 2 வோல்ட், 2 வோல்ட் அழுத்தம் கொடுத்தா இங்கே அழுத்தம் சேம் 2 வோல்ட். இங்கே அழுத்தம் சேம் 2. என்ன 2 தானே? ஏன் தடை ஒன்று இணைக்கல? இங்கே தானே 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கே தானே 2. அப்போ இங்கே தானே 2 வோல்ட்டும்.
அப்ப ரெண்டு பக்கம் எவ்வளவு எத்தனை வாழ்த்து கொடுக்குறேன் நான் ரெண்டு தான் கொடுக்குறோம் ரெண்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு வாழ்த்து தான் கொடுக்குறோம் ஸோ ஒரு 17 ஒன்று மாறி எப்படி இருக்கு ஒரு 17 ஒன்று மாறி இந்த 17ல ரெண்டு பக்கம் யார் இருக்கா யாரு ரெண்டு பக்கமும் பி பகுதி அது நடுவில் என்ன பகுதி இருக்கு என் பகுதி இருக்கு சைடா வந்து யாரும் பிடிச்சிக்கிட்டு இருக்கா யார் பிடிச்சிட்டு இருக்கா பி பகுதி வந்து என்ன செஞ்சிருக்கு பிடிச்சிருக்கு ரெண்டுக்கு என்ன வோல்டேஜ் கொடுக்குறோம் ஒரே வோல்டேஜ் என்ன கொடுக்குறோம் ஒரே வோல்டேஜ் தான் கொடுக்குறோம் என்ன வோல்டேஜ் ஜி ஜீரோ வோல்டேஜ் கொடுக்குறோம் ஜி இப்போ நீங்க சொல்லுங்க இதை இப்படி கட் பண்ண பண்ணவே உங்களுக்கு எப்படி கட் பண்ண பண்ணலாம் இப்படி கட் பண்ண பண்ணவே உதாரணம் வரைஞ்ச உதாரணத்துக்கு நடுவில் இருக்கிற யாரு நடுல யாருக்கா நடுல யாருக்கா என் சுத்தி வர யாரு இருக்கா உதாரணத்துக்கு சுத்தி வர யாரு இருக்கா யாரு பீப்பர் அப்ப நடுவில் என் பாதி சுத்தி வர யாரு இருக்கா பீப்பர் நடுவில் என் பாதி சுத்தி வர பீப்பர் எப்படி இருக்கீங்க எப்படி கட் பண்ண பண்ண சொன்னேன் ஒரு 17 மார்க் கட் பண்ண பண்ண சொன்னேன் நடுவில் ஒரு என் பாதி சுத்தி வர பீப்பர் இருக்கு ரைட் இப்ப கவனிங்க இதுல எத்தனை பிஎன் சந்தி உருவாக முடியும் எத்தனை பிஎன் சந்தி ஒரு பிஎன் சந்தியா ரெண்டா மூணா எத்தனை 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 ஒரு பிஎன் சந்தி உங்களுக்கு விளங்குதா தவிர முதல் நீங்க இது பாத்தீங்களா பிஜேடி டிரான்சிஸ்டர் அது எப்படி இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சு நடுவுல வந்து பி இங்க வந்து என் ஜாலையும் என் ஒரு பிஎன் சந்தி அதே மாதிரி அசியா அசியா கதை பேசுங்க போஸ்ட்மேன் வச்சிருக்கீங்க அசியா